வடகொரியாவில் நடந்திருக்க ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில அதிபர் கிம் ஜாங் உன் உணர்ச்சி வசமா பேசி கண் கலங்கியிருக்காரு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உலக தலைவர்கள்ல ரொம்ப வித்தியாசமானவர். அவர் கொடுக்கும் உத்தரவுகளும் கொடுக்கும் தீர்ப்புகளும் ரொம்ப கொடூரமானதாகவும் வினோதமானதாகவும் இருக்கும். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தன்னை எதிர்க்கிறவங்களுக்கு வழங்கும் தண்டனையை கேட்டாலே எல்லாருக்கும் கொள்ளை நடுங்கும். அவரோட மாளிகையில உள்ள நீச்சல் குளத்துல தன்னை எதிர்க்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவே ஒரு மீனை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லப்படுது. வடகொரியாவில ஆளும் தொழிலாளர் கட்சியின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ராணுவ அணிவகுப்பு கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ராணுவ அணிவகுப்புல வடகொரியா ஹவுசாங் 16 அப்படிங்கிற புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்திருக்காங்க. வடகொரியாவோட இந்த புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆயுதம் பயங்கரமானது அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையிலதான் இந்த ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில பேசியிருக்க வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மக்கள் கிட்ட கண் கலங்கி பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு. என் நாட்டு மக்கள் என் மேல வானத்தை விட உயரமாகவும் கடலை விட ஆழமாகவும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதை நான் திருப்திகரமா செய்ய தவறிட்டேன். இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம என்னோட முயற்சிகள் எப்பவுமே நேர்மையாதான் இருக்கும், தங்களோட வாழ்க்கையில உள்ள சிரமங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி தந்தை மற்றும் தாத்தாவை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசின கிம் ஜாங் உன் திடீர்னு கண் கலங்கியிருக்காரு. கிம் ஜாங் உன்னோட உரையை கேட்டு அங்கிருந்த மக்கள் பலரும் கண் கலங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவரோட உரையை கேட்டு அங்கிருந்து சில ராணுவ வீரர்களும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கியிருக்காங்க. தொடர்ந்து பேசியிருக்க கிம் ஜாங் உன் சூறாவளினால ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வர உதவுனதுக்கும் கொரோனா வைரஸ் நாட்டுக்குள்ள நுழையாம கட்டுப்படுத்தினதுக்காகவும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. கடைசியா தனக்கும் தான் எடுக்கும் முடிவுகளுக்கும் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் வடகொரியாவுக்கு தன்னோட நன்றிகள் போதுமானதில்ல அப்படின்னு சொல்லியிருக்க கிம் ஜாங் உன் வடகொரியாவில கிருமி தொற்றுனால ஒருத்தர் கூட பாதிக்கப்படல அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா கிம் ஜாங் உன்னோட இந்த உணர்ச்சி வசமான உரையை பார்த்திருக்க பல ஆய்வாளர்களும் கிம் ஜாங் உன் மக்களோட அனுதாபத்தை பெறதுக்காக தான் இப்படி கண் கலங்கி பேசுறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஹிட்லரையே விஞ்சும் அளவுக்கு செயல்பட்டு இருக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோட கண்ணீரை பார்த்து உலக மக்கள் இப்ப உண்மையிலேயே குழம்பி போயிருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.